இன்றைக்கி எங்கள் வீட்டில் நூடுல்ஸ் பண்ண போகிறேன். வேறங்க அதோட கோசு, பச்சை மிளகா, குடமிளகா, வெங்காயம், கேரட். நாங்கள் நாலு பேர் சாப்பிட்டுருந்த மாதிரி நூடுல்ஸ் இப்போ இதோட நான் கண்டிப்பாக செய்ய போகிறேன். பாருங்கள், தேவையான தண்ணி நல்லா தண்ணி நல்லா இருந்ததுன்னா நல்லா வேகும், நூடுல்ஸ் உதிரி உதிரியாக இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு தேவையான உப்பு போட்டுங்க. உப்பு போட்டால் நம்மளுக்கு நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். எனக்கு அது உள்ள வரி நல்லா உப்பு உரைக்கும். இதுக்கு கூட ஒரு ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் விட்டால் நல்லா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. சைனீஸ்க்கு அதிக எண்ணெய் தேவைப்படாது, திட்டமான எண்ணெய் ஊற்றுங்க. இது முதல் வெங்காயம், வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக அடிஞ்சால் சைனீஸ்க்கு சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது நம்ம இது கூட கேரட் போட்டுக்கணும், ஏன்னா கேரட் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் நம்ம இது கூட கேரட் போட்டுக்கணும். இது கூட இந்த உப்பு போட்டுங்க. இதுக்கு மேல இது காய்கறிகளாக போட்டுக்கோங்க. கோஸ் எப்பவுமே கடைசியில் போடணும், ஏன்னா கோஸ் சீக்கிரம் வெந்துடும். அதனால் கோஸ் எப்பவுமே கடைசியில் போடணும். இது அஜினா மட்டும் கொஞ்சம் போடுங்க. இது ரெட் சில்லி சாஸ். இது எங்கள் வீட்டில் நாங்கள் அதிகம் சாப்பிடுவோம், நாங்கள் அதிகம் போடுவோம். உங்களுக்கு தேவையான நீங்கள் போட்டுக்கோங்க. இது கிரீன் சில்லி சாஸ். இது ஒரு ஸ்பூன் வினிகர் போட்டுக்கோங்க. வினிகர் அதிகம் போடாதீங்க, புளிச்சிடும். இது ஒயிட் பேப்பர் போட்டு, இது பிளாக் பேப்பர். இது சேஜல் சட்னி கொஞ்சம் போடுறேன். இது ரெடிமேட் வீட்டில் பண்ணதில்லை, ரெடிமேட் போடுறேன் நான். இது எல்லாம் போட்டு இப்போ மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் எவ்வளோ சூப்பராக கலர் வந்துடுது. இல்லை எவ்வளோ அழகாக பாருங்கள், வருது உதிரி உதிரியாக வருதா அழகா. இது நான் கொஞ்சம் மிச்சம் வைக்கிறேன், என் பேத்திக்கு ஒயிட் கலர் ரொம்ப பிடிக்கும், அவளுக்கு கசம் வச்சு வைக்கிறேன். இதில் இப்போ இந்த இது கொஞ்சம் போட்டு வெங்காயம் தழை, இது போட்டால் தான் சைனீஸ்க்கே லுக் கொடுக்கும். இப்போ இதை ரெண்டும் பார்த்து இப்படி கிண்டி விட்டால் கீழே மேலே பண்ணினா இப்படியும் பண்ணலாம். எல்லாம் நீங்கள் இப்படியும் பண்ணலாம், எப்படி உங்களுக்கு வசதியோ நீங்கள் அப்படி பண்ணுங்கள்.
இது பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் வெளியே சாப்பிட போகவே மாட்டீங்க, வீட்டிலேயே பண்ணீங்க, வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணி சாப்பிடுவீங்க நீங்கள் வீட்டில், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக ரெடி ஆகிடுது, வாங்க சாப்பிட்லாம். நூடுல்ஸ் ரெடி, லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.